ஹாய் மன்திரன் நண்பர்களே நான் தான் உங்கள் ஃப்ரான்சிஸ் தம்புராஜ் லோயலா டிவி மதுரையிலிருந்து பேச வந்திருக்கேன் இன்னைக்கு தொழில் சந்தையில் மைந்திரன்கள் அழுத்தம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த காலத்தில் வேலையை தேடி போனாலே மென்திறன்கள் இருக்கான்னு பார்க்குறாங்க என்னென்ன மென்திறன்கள் இருக்குன்னு வெளா வாரியா கேட்குறாங்க அதுவும் ஒன்று ரெண்டு இல்லைங்க நாம பல மென்திறன்கள் பூத்து குளுங்குற ஒரு பூந்துட்டியா இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த நினைப்பில் ஒன்றும் தப்பு இல்லையே அந்த பூந்தொட்டியில் புதியவற்றை பூக்க வைக்கிற திறன் தீர்க்கமாக முடிவெடுக்கிற திறன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற திறன் உணர்வுசார் நுண்ணறிவோட செயலாற்றுற திறன் சுமைகளை சாமர்த்தியமாக பகிர்ந்தளிக்கிற திறன் கொஞ்ச நேரத்துல நிறைய காரியங்களை சாதிக்கிற திறன் நேர காலங்களை நேர்த்தியா மேலாண்மை செய்யும் திறன் மற்றவங்களோட தொடர்பு வலைகளை பின்னுகிற திறன் இதுபோல் பல திறன்களை எதிர்பார்க்குறாங்க நாம படிச்ச பட்டப்படிப்பெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு மின்திறன்களை ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாக்க அதுதான் தொழிலை வெற்றி பெற செய்யுதுன்னு சொல்கிறாங்க உதாரணமாக நாம் பார்த்த மென்திறன்கள் பட்டியலில் முத முதலாக வந்த புத்தாக்கத்தை பூக்க வைக்கிற திறனை பற்றி பார்ப்போம் இப்போ நாம் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறதா வச்சுக்குவோம் பயணிகள் எல்லாம் பெட்டிகளை சுமக்க முடியாமல் சுமந்துட்டு போகிறத பார்க்குறீங்க சில பேர் சுமையாட்களை வச்சு தூக்கிட்டு போறதையும் பார்க்குறீங்க அதிகமாக ஜாமா இருந்தாக்க அதை ஒரு வண்டியில வச்சு வண்டியை தள்ளிக்கிட்டு போறதையும் நீங்க பார்க்குறீங்க நானும் பார்த்துருக்கேன் நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் ஆனா சில பேர் மட்டும்தான் இதை கூர்ந்து பார்த்து புத்தி கூர்மையோடு சிந்திக்கிறாங்க வண்டியில சக்கரம் இருக்கு சக்கரத்து மேல வண்டி இருக்கு வண்டி மேல சூட்கேஸுகள் இருக்குது இருக்கு இடையில இருக்கிற வண்டி எதுக்கு பேசாமல் சூட்கேஸ்ல சக்கரத்தை வச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிற திறன் இருக்கே அது தாங்க மென்திறன் புத்தாக்கத்தை பூக்க வைக்கிற மென் திறன் இதை தான் கிரியேட்டிவ் திங்கிங்னு சொல்கிறோம் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்கிறோம் ஜோசப் சாடோங்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே இந்த மாதிரி சிந்தித்த மென்திறனாளி அவரால் தாங்க சக்கரம் வச்ச சூட்கேஸுகளே உருவாச்சு அது பயணத்தை எளிதாக்குச்சு பயணிகள் எண்ணிக்கையே அதிகரிச்சது ஏராளமானவங்க சக்கரம் வச்ச பெட்டியே வாங்க ஆரம்பித்தாங்க அதனால அவருடைய வியாபாரத்தில் பணமழை கொட்டிச்சு அதை அவரை பெரிய கொடீஸ்வரராக ஆக்கிடுச்சு இப்போ புரியுதா தொழிற்சாலைகளிலும் சரி வேறு எந்த நிறுவனங்களிலும் சரி இப்படிப்பட்ட மென்திறனாளிகள் இருக்காங்களான்னு தேடோ தேடுன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அது இருந்தால் என்ன விலை கொடுத்தாவது வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஏன்னா அதுதான் தொழிலை வழக்கம் தொழிற்சாலைகள் பேரை உயர்த்தும் லாபத்தை பல மடங்கு பெருக்கும் பணத்தை வாரி வாரி வந்து கொட்டும் சரி சரியில்லையோரே அடுத்த முறை நம்ம சந்திக்கும்போது மென் திறன்களின் எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் பார்ப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம்